கொரிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர் லக்ஷயா சென் முதல் வெற்றியோடு தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். நடப்பாண்டில் 8வது பேட்மிண்டன் தொடராக உள்ள கொரிய ஓபன் பேட்மிண்டன் தொடர் இன்று தொடங்கியிருக்கிறது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் ஜோய் ஜி ஹூனை எதிர்த்து விளையாடினார் லக்ஷயா சென். முதல் செட்டை 14-21 என்ற கணக்கில் இழந்தார். இருப்பினும் அடுத்த இரண்டு செட்களையும் 21-16 21-18 என கைப்பற்றி ஆட்டத்தை வென்றிருக்கிறார். மற்றொரு இந்திய வீரர் எச் எஸ் பிரணாய் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறியிருக்கிறார். கொரிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை மால்விகா பன்சாத் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்றில் உலகின் 24 நிலையில் உள்ள சீனாவின் ஹான் யூவை எதிர்கொண்டார். முதல் சுற்றில் சறுக்கினாலும் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அடுத்த 2 சுற்றுகளை தன்வசப்படுத்தினார். 20-22, 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சாத் வெற்றி பெற்றார். பி.வி. சிந்து, ஸ்ரீகாந்த் கிடாம்பி ஆகிய இந்திய பேட்மிண்டன் நட்சத்திரங்கள் இந்த தொடரில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் டென்னிஸ் தரவரிசையில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் முதலிடத்தை பிடித்து வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த ஆஸ்லி பாட்சி டென்னிஸில் இருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து தரவரிசை பட்டியலில் இருந்து அவருடைய பெயர் நீக்கப்பட்டுள்ளது. இதனால் 2வது இடத்தில் இருந்த இகா ஸ்வியாடெக் முதலிடத்தை கைப்பற்றியிருக்கிறார். இதன் மூலம் மகளிர் டென்னிஸ் தரவரிசையில் முதல் இடத்தை பிடித்த முதல் போலந்து வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். ஐபிஎல் போட்டிகளில் ஆர்சிபி நட்சத்திர வீரர் விராட் கோலி புதிய சாதனை படைக்கவுள்ளார். இதுவரை விளையாடிய ஐபிஎல் போட்டிகளில் விராட் கோலி 549 பவுண்டரிகளை எடுத்துள்ளார். இன்னும் ஒரு பவுண்டரி எடுத்தால் அவர் எடுத்த பவுண்டரிகளின் எண்ணிக்கை 550 உயர்ந்துவிடும். மேலும் ஐபிஎல் போட்டிகளில் 550 பவுண்டரிகள் மற்றும் 200 சிக்சர்கள் அடித்த முதல் பேட்ஸ்மேன் என்ற பெருமையும் அவருக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023 முதல் 2027 ஆண்டிற்கான ஐபிஎல் மீடியா உரிமையை பெறுவதற்காக அமேசான், டிஸ்னி, ஹாட்ஸ்டார் உள்ளிட்ட நிறுவனங்கள் போட்டியில் உள்ளன. நடப்பாண்டு ஐபிஎல் மீடியா உரிமையை ஸ்டார் நிறுவனம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் 2023 முதல் 2027 ஆண்டுகளில் ஐபிஎல் மீடியா உரிமைக்கான போட்டி தொடங்கியிருக்கிறது. இதில் ஆப்பிள் நிறுவனமும் ஆர்வம் காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸ்டார், ஜி, சோனி, டிவிஎயிட்டின் வியாகாம், டிஸ்னி, அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் போட்டி போடுகின்றன. மேலும் டிஜிட்டல் உரிமையை யூடியூப் நிறுவனம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் சொல்லப்படுகிறது. டேவிஸ் கோப்பை போட்டிகளை தள்ளி வைப்பதற்கு அனைத்திந்திய டென்னிஸ் கூட்டமைப்பு முடிவெடுத்துள்ளது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டிகள் செப்டம்பர் 14 முதல் 18 வரை நடைபெற இருந்தது. இந்த நிலையில் செப்டம்பர் 10 முதல் 14 வரை நடைபெற இருந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை ஆசிய டென்னிஸ் கூட்டமைப்பு செப்டம்பர் 18 மாற்றியுள்ளது. டேவிஸ் கோப்பை மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இரண்டிலும் இந்திய வீரர்கள் விளையாடுவர் என்பதால் டேவிஸ் கோப்பையை தள்ளி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய தடகள வீரர்களின் வெளிநாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு நிதியுதவி அளித்திருக்கிறது. 12 தடகள வீரர்களை கொண்ட இந்திய தடகள அணி அமெரிக்கா செல்லும் நிலையில் அந்த பயணத்திற்காக 1.19 கோடி வழங்கப்படுகிறது. 31 தடகள வீரர்கள், 4 பயிற்சியாளர்கள், 5 ஊழியர்கள் என அனைவரின் பயணத்திற்கும் மத்திய அரசு 1.57 கோடி வழங்குகிறது. மேலும் 18 பேர் அடங்கிய இந்திய படகோட்டிக் குழு அரசின் முழு செலவில் ஏப்ரல் மாதத்தில் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 9 ஆர்சிபி அணி விளையாடும் ஆட்டத்தில் மேக்ஸ்வெல் பங்கேற்பார் என அணியின் இயக்குநர் மைக் ஹெசன் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் ஏப்ரல் 6 வரை ஆஸ்திரேலிய வீரர்களால் ஐபிஎல் போட்டியில் பங்கேற்க முடியாது. இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான இன்றைய ஆர்சிபி அணியின் ஆட்டத்தில் மேக்ஸ்வெல் விளையாடவில்லை. ஏப்ரல் 9 மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அவர் விளையாடுவார் என அணியின் இயக்குநர் மைக் ஹெசன் தெரிவித்துள்ளார்.
ஐசிசி பெண்கள் ஒருநாள் பேட்சிங் தரவரிசையில் ஆஸ்திரேலியாவின் அலிசா ஹீலி முதலிடத்தை பிடித்திருக்கிறார். உலகக்கோப்பைக்கு பின்னர் ஐசிசி பெண்கள் ஒருநாள் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பேட்சிங் பிரிவில் நான்காவது இடத்தில் இருந்த அலிசா ஹீலி 785 புள்ளிகளோடு நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருக்கிறார். ஐந்தாவது இடத்தில் இருந்த இங்கிலாந்தின் நச்சாலி ஸ்கீவர் 750 புள்ளிகளோடு இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். அதே சமயம் ஆல்ரவுண்டர்கள் பிரிவில் ஸ்கீவர் முதலிடத்தை பிடித்து அசத்தியிருக்கிறார். லா லிகா கால்பந்து போட்டியில் பார்சிலோனா அணியிடம் தோல்வியுற்ற செவில்லா அணி வீரர் ஒருவர் தனது ஜெர்சி மற்றும் கால் சட்டையை கழற்றி ரசிகர்களுக்கு பரிசளித்தார். இவான் ராக்கிடிக் என்ற அந்த வீரர் கடந்த 2020 ஆண்டு வரை பார்சிலோனா கிளப்பில் இருந்தார். தற்போது செவில்லா கிளப்பிற்காக விளையாடி வருகிறார். ஸ்பெயினின் கேம்ப் நவ் பகுதியில் நடைபெற்ற ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் செவில்லாவை தோற்கடித்து பார்சிலோனா வெற்றி பெற்றது. இந்த நிலையில் செவில்லா வீரர் இவான் ராக்கிடிக் மைதானத்திலேயே தனது ஆடைகளை கழற்றி அதை பார்சிலோனா ரசிகர்களுக்கு கொடுத்தார்.